சூர அல் ஜூமர். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் துவங்குகின்றேன். யாவரையும் மிகைத்தவனும் ஞான மிக்கவனுமாகிய அல்லாஹ்விடம் இருந்தே இவ்வேதம் இறக்கி அருளப்பெற்றுள்ளது. நபியே, நிச்சயமாக நாம் உமக்கு உண்மையை கொண்டு இவ்வேதத்தை இறக்கி அருளினோம். ஆகவே மார்க்கத்துக்கு அந்தரங்க சுத்தி உடையவராக நீர் அல்லாஹுவை வணங்குவீராக. அறிந்து கொள்வீராக, களங்கமற்ற மார்க்க வழிபாடு யாவும் அல்லாஹுவுக்கே உரியது. இன்னும் அவனை அன்றி பாதுகாப்பாளர்களை எடுத்துக் கொண்டிருப்பவர்கள் அவை எங்களை அல்லாஹுவின் அருகே சமீபமாக கொண்டு செல்லும் என்பதற்காகவே அன்றி நாங்கள் அவற்றை வணங்கவில்லை என்கின்றனர். அவர்கள் எதில் வேறுபட்டுக் கொண்டிருக்கிறார்களோ அதை பற்றி நிச்சயமாக அல்லாஹ் அவர்களுக்கு இடையே தீர்ப்பளிப்பான். பொய்யனாக நிராகரித்துக் கொண்டிருப்பவனை நிச்சயமாக அல்லாஹ் நேர்வழியில் செலுத்த மாட்டான். அல்லாஹ் தனக்கு ஒரு பிள்ளையை எடுத்துக்கொள்ள நாடியிருந்தால் அவன் படைத்துள்ளவர்களிலிருந்து தான் விரும்பியவரை தேர்ந்தெடுத்துக் கொண்டிருப்பான். எனினும் இத்தகையவற்றிலிருந்து அவன் பரிசுத்தமானவன். அவனே யாவரையும் அடக்கியாலும் வல்லமை மிக்கவனாகிய ஏகனான அல்லாஹ். அவன் வானங்களையும் பூமியையும் உண்மையை கொண்டு படைத்திருக்கிறான். அவனே பகலின் மீது இரவை சுற்றுகிறான், இன்னும் இரவின் மீது பகலை சுற்றுகிறான். சூரியனையும் சந்திரனையும் தன் ஆதிக்கத்திற்குள் வசப்படுத்தினான். இவை ஒவ்வொன்றும் குறிப்பிட்ட தவணை பிரகாரம் நடக்கின்றது. நபியே, அறிந்து கொள்வீராக, அவன் யாவரையும் மிகைத்தவன், மிக மன்னிப்பவன். அவன் உங்களை ஒரே மனிதரிலிருந்து படைத்தான். பிறகு அவரிலிருந்து அவருடைய மனைவியை ஆக்கினான். அவன் உங்களுக்காக கால்நடைகளிலிருந்து 8 வகைகளை ஜோடி ஜோடியாக இறக்கினான். உங்கள் தாய்மார்களின் வயறுகளில் ஒன்றன்பின் ஒன்றாக 3 இருள்களுக்குள் வைத்து உங்களை படைக்கிறான். அவனே அல்லாஹ் உங்களுடைய ரப்பு. அவனுக்கே ஆட்சி அதிகாரம் முழுவதும் உரியதாகும். அவனை தவிர வேறு நாயன் இல்லை. அவ்வாறு இருக்க அவனை விட்டும் நீங்கள் எப்படி திருப்பப்படுகிறீர்கள்? அவனை நீங்கள் நிராகரித்தாலும் அவனுக்கு குறைவேதும் இல்லை. நிச்சயமாக அல்லாஹ் உங்களிடம் தேவையற்றவன். எனினும் தன் அடியார்களின் நன்றி மறக்கும் நிராகரிப்பை குஃப்ரை கொண்டு அவன் திருப்தி கொள்வதில்லை. நீங்கள் நன்றி செலுத்துவீர்களாயின் உங்களை பற்றி அவன் திருப்தி கொள்வான். அன்றியும் தன் பாவச்சுமையை சுமக்கிறவன் மற்றொருவன் பாவச்சுமையை சுமக்க மாட்டான். பின்னர் நீங்கள் திரும்பிச் செல்லுதல் உங்களுடைய ரப்பிடமே ஆகும். நீங்கள் செய்து கொண்டிருந்தது பற்றி அப்போது அவன் உங்களுக்கு அறிவிப்பான். நெஞ்சங்களில் இருப்பதை அவன் நிச்சயமாக நன்கு அறிபவன். இன்னும் மனிதனை ஏதேனும் ஒரு துன்பம் தீண்டுமானால் அவன் தன் இறைவன்பால் திரும்பி அவனை அழைத்து பிரார்த்திக்கின்றான். பின்னர் ஆனால் இறைவன் தன்னிடம் இருந்து ஒரு அருட்கொடையை அவனுக்கு அளித்தானால் முன்னர் அவன் எதற்காக அவனை அழைத்து பிரார்த்தித்துக் கொண்டிருந்தானோ அதை மறந்து விடுகிறான். அல்லாஹுவுக்கு இணைகளை ஏற்படுத்தி மற்றவர்களை அல்லாஹுடைய பாதையிலிருந்து வழிகெடுக்கிறான். நபியே, நீர் கூறுவீராக, உன் குஃப்ரை நிராகரிப்பை கொண்டு சிறிது காலம் சுகம் அனுபவி. நிச்சயமாக நீ நரகவாதிகளில் நின்றும் உள்ளவனே. எவர் மறுமையை அஞ்சி தன் ரப்புடைய ரஹ்மத்தை ஆதரவு வைத்து இரா காலங்களில் சுஜூது செய்தவராகவும் நிலையில் நின்றவராகவும் வணங்குகிறாரோ அவர் நிராகரிப்பவரை போல் ஆவாரா? நபியே, நீர் கூறும், அறிந்தோரும் அறியாதோரும் சமமாவார்களா? நிச்சயமாக இக்குர்ஆனை கொண்டு நல் உபதேசம் பெறுவோர் அறிவுடையவர்கள்தான். நபியே, நீர் கூறும், ஈமான் கொண்ட நல்லடியார்களே, உங்களுடைய ரப்புக்கு பயபக்தியாக இருங்கள். இவ்வுலகில் அழகாய் நன்மை செய்தோருக்கு அழகிய நன்மையே கிடைக்கும். அல்லாஹ்வுடைய பூமி மிகவும் விசாலமானது. பொறுமையுள்ளவர்கள் தங்கள் கூலியை நிச்சயமாக கணக்கின்றி பெறுவார்கள். நபியே, இன்னும் மார்க்கத்துக்கு அந்தரங்க சுத்தியுடன் அல்லாஹுவை வணங்குமாறு நிச்சயமாக நான் ஏவப்பட்டிருக்கின்றேன் என்றும் கூறுவீராக. அன்றியும் அவனுக்கு முற்றிலும் வழிபட்டவர்களில் முஸ்லிம்களில் முதலாவதாக இருக்குமாறும் நான் ஏவப்பட்டுள்ளேன் என்றும் நீர் கூறுவீராக. என்னுடைய ரப்புக்கு நான் மாறு செய்வேனாயின் மகத்தான ஒரு நாளின் வேதனைக்கு நான் நிச்சயமாக அஞ்சுகிறேன் என்று நபியே நீர் கூறும். இன்னும் கூறுவீராக, என் மார்க்கத்தில் அந்தரங்க சுத்தியாக அல்லாஹ்வையே நான் வணங்குகிறேன். ஆனால்
நீங்கள் அவனை அன்றி நீங்கள் விரும்பியவர்களை வணங்கிக் கொண்டிருங்கள். கூறுவீராக, தங்களுக்கும் தங்கள் குடும்பத்தினருக்கும் மறுமை நாளில் நஷ்டத்தை உண்டு பண்ணிக் கொண்டவர்கள்தான் நிச்சயமாக பெரும் நஷ்டவாளிகள். அதுவே மிக தெளிவான நஷ்டமாகும். மறுமை நாளில் இவர்களுக்கு மேலே நெருப்பிலால் ஆன தட்டுகளும் இவர்களின் கீழும் நெருப்பிலால் ஆன தட்டுகளும் இருக்கும். இவ்வாறு அதை கொண்டு அல்லாஹ் தன் அடியார்களை அச்சமூட்டுகிறான். என் அடியார்களே, என்னிடம் நீங்கள் பயபக்தியுடன் இருங்கள். எவர்கள் ஷைத்தான்களை வணங்குவதை தவிர்த்து கொண்டு அவற்றிலிருந்து விலகி முற்றிலும் அல்லாஹுவின் பால் முன்னோக்கி இருக்கிறார்களோ அவர்களுக்குத்தான் நன்மாராயம். ஆகவே என்னுடைய நல்லடியார்களுக்கு நன்மாராயம் கூறுவீராக. அவர்கள் சொல்லை நல் உபதேசத்தை செவியேற்று அதிலே அழகானதை பின்பற்றுகிறார்கள். அல்லாஹ் நேர்வழியில் செலுத்துபவர்கள் இத்தகையவர்கள்தான். இவர்கள்தான் நல்லறிவு உடையோர். நபியே, எவன் மீது வேதனை பற்றிய வாக்கு உண்மையாகிவிட்டதோ நெருப்பிலிருக்கும் அவனை நீர் காப்பாற்றிவிட முடியுமா? ஆனால் எவர்கள் தங்கள் ரப்புக்கு பயபக்தியுடன் நடந்து கொள்கிறார்களோ அவர்களுக்கு அடுக்கடுக்கான மேன் மாளிகைகள் உண்டு. அவற்றின் கீழே ஆறுகள் சதா ஓடிக்கொண்டிருக்கும். இதுவே அல்லாஹுவின் வாக்குறுதி. அல்லாஹ் தன் வாக்குறுதியில் மாறமாட்டான். நீர் பார்க்கவில்லையா? அல்லாஹ் வானத்திலிருந்து நீரை இறக்கி அதனை பூமியில் ஊற்றுகளில் ஓடச் செய்கிறான். அதன் பின் அதை கொண்டு வெவ்வேறு நிறங்களை உடைய பயிர்களை வெளிப்படுத்துகிறான். அப்பால் அது உலர்ந்து மஞ்சள் நிறம் அடைகிறதை நீர் பார்க்கிறீர். பின்னர் அதை கூலமாக செய்து விடுகிறான். நிச்சயமாக இதில் அறிவுடையோருக்கு படிப்பினை இருக்கிறது. அல்லாஹ் எவருடைய இருதயத்தை இஸ்லாமுக்காக விசாலமாக்கினானோ அவர் தம் இறைவனின் ஒளியில் இருக்கிறார். ஆனால் அல்லாஹுடைய திக்கரை நினைவை விட்டும் விலகி எவர்களுடைய இருதயங்கள் கடினமாகிவிட்டனவோ அவர்களுக்கு கேடுதான். இத்தகையோர் பகிரங்கமான வழிகேட்டில் இருக்கிறார்கள். அல்லாஹ் மிக அழகான விஷயங்களை வேதமாக இறக்கி அருளினான். இவை முரண்பாடில்லாமல் ஒன்றுக்கொன்று ஒப்பானதாகவும் மனதில் பதியுமாறு திரும்ப திரும்ப கூறப்படுவதாகவும் இருக்கின்றன. தங்கள் ரப்புக்கு எவர்கள் அஞ்சுகிறார்களோ அவர்களுடைய தொழிகளின் ரோம கால்கள் இவற்றை கேட்கும் போது சிலிர்த்து விடுகின்றன. பிறகு அவர்களுடைய தொழிகளும் இருதயங்களும் அல்லாஹுவின் தியானத்தில் இலகுகின்றன. இதுவே அல்லாஹுவின் நேர்வழியாகும். இதன் மூலம் தான் நாடியவர்களை அவன் நேர்வழியில் செலுத்துகிறான். ஆனால் எவனை அல்லாஹ் வழிகேட்டில் விட்டுவிடுகிறானோ அவனை நேர்வழியில் நடத்துவோர் எவரும் இல்லை. எவன் மறுமை நாளின் கொடிய வேதனையை தன் முகத்தை கொண்டேனும் தடுத்துக் கொள்ள முற்படுகிறானோ அவன் சொர்க்கவாசியாக முடியுமா? மேலும் அநியாயக்காரர்களுக்கு நீங்கள் சம்பாதித்துக் கொண்டதை தீவினை பயனை அனுபவியுங்கள் என்று கூறப்படும். இவ்வாறே இவர்களுக்கு முன் இருந்தவர்களும் வேத வசனங்களை பொய்ப்பிக்க முற்பட்டனர். ஆகவே அவர்கள் அறியா புறத்திலிருந்து அவர்களுக்கு வேதனை வந்தது. இவ்வாறு இவ்வுலகில் அவர்களை இழிவை அனுபவிக்கும்படி அல்லாஹ் செய்தான். அவர்களுக்கு மறுமையின் வேதனையோ மிக பெரிதாகும். இதை அவர்கள் அறிந்து கொண்டிருப்பார்களாயின் இன்னும் இந்த குர்ஆனில் மனிதர்களுக்காக எல்லாவித உதாரணங்களையும் அவர்கள் சிந்தித்து பார்ப்பதற்காக நாம் திடமாக எடுத்து கூறியுள்ளோம். அல்லாஹுவிடம் அவர்கள் பயபக்தியுடன் இருப்பதற்காக எத்தகைய குறையும் கோணலும் இல்லாத இந்த குர்ஆனை அரபி மொழியில் இறக்கி வைத்தோம். அல்லாஹ் ஓர் உதாரணம் கூறுகிறான். ஒருவருடன் ஒருவர் கருத்து வேற்றுமை கொண்டிருக்கும் பல எஜமானர்களுக்கு ஊழியம் செய்யும் ஒரு மனிதனும் ஒரே மனிதனுக்கு ஊழியம் செய்யும் பெரிதொரு மனிதனும் இருக்கின்றனர். இவர்கள் இருவரும் சமமாவார்களா? அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹுவுக்கே. எனினும் அவர்களில் பெரும்பாலோர் அறிய மாட்டார்கள். நிச்சயமாக நீரும் மறிப்பவர். நிச்சயமாக அவர்களும் மறிக்கிறவர்களே. பின்னர் மறுமை நாளில் உங்களுடைய ரப்பிடத்தில் நிச்சயமாக நீங்கள் கொண்டு வரப்பட்டு வாது செய்வீர்கள். எனவே அல்லாஹுவின் மீது பொய்யுரைத்து தன்னிடம் உண்மை வந்தபோது அதனை பொய்ப்பிப்பவனை விட பெரும் அநியாயக்காரன் யார்? அத்தகைய காபிர்களுக்கு நரகில் தங்குமிடம் இல்லையா? அன்றியும் உண்மையை கொண்டு வந்தவரும்
அவ்வுண்மையை ஏற்று உறுதிப்படுத்துபவர்களும் இவர்கள்தாம் பயபக்தி உடையவர்கள் ஆவார்கள். அவர்களுக்கு அவர்கள் விரும்புவதெல்லாம் அவர்களுடைய ரப்பிடத்தில் இருக்கின்றது. இதுவே நன்மை செய்து கொண்டிருந்தோருக்குரிய நற்கூலியாகும். அவர்கள் செய்தவற்றில் மிக தீயதையும் அவர்களை விட்டும் அல்லாஹ் விலக்கி அவர்களுடைய நற்காரியங்களுக்குரிய கூலியை அவர்கள் செய்து கொண்டிருந்ததை விட மிக்க அழகியதை கொண்டு அவர்களுக்கு கொடுப்பான். அல்லாஹ்வே அவனுடைய அடியாருக்கு போதுமானவன் அல்லவா? இன்னும் அவனை அல்லாத வேறு தெய்வங்களாக உள்ளவைகளை கொண்டு அவர்கள் உம்மை பயமுறுத்துகின்றனர். மேலும் எவனை அல்லாஹ் வழிகேட்டில் விட்டு விடுகிறானோ அவனை நேர்வழியில் நடத்துவோர் எவரும் இல்லை. அன்றியும் எவரை அல்லாஹ் நேர்வழியில் நடத்துகிறானோ அவரை வழிகெடுப்பவர் எவரும் இல்லை. அல்லாஹ் யாவரையும் மிகைத்தவனாகவும் பழி தீர்ப்பவனாகவும் இல்லையா? வானங்களையும் பூமியையும் படைத்தவன் யார் என்று நீர் அவர்களை கேட்பீர்களாயின் அல்லாஹ்தான் என்று அவர்கள் நிச்சயமாக கூறுவார்கள். நபியே, நீர் சொல்வீராக, அல்லாஹ் எனக்கு ஏதேனும் ஒரு கெடுதி செய்ய நாடினால் நீங்கள் பிரார்த்தித்து அழைக்கும் அல்லாஹ் அல்லாதவை அக்கெடுதியை நீக்கிவிட முடியுமா? அல்லது அவன் எனக்கு ரஹ்மத் செய்ய நாடினால் அவனுடைய அந்த ரஹ்மத்தை அவை தடுத்துவிட முடியுமா என்பதை நீங்கள் கவனித்தீர்களா? நபியே, மேலும் நீர் கூறுவீராக, அல்லாஹ்வே எனக்கு போதுமானவன். உறுதியாக நம்பிக்கை வைப்போரெல்லாம் அவன் மீதே உறுதியாக நம்பிக்கை கொள்ளல் வேண்டும். என்னுடைய சமூகத்தாரே, உங்கள் நிலைமைக்கு தக்கவாறு நீங்கள் செய்ய வேண்டியதை செய்து கொண்டிருங்கள். நிச்சயமாக நானும் என் நிலைமைக்கு தக்கவாறு செயல் செய்து வருபவன். ஆகவே நீங்கள் விரைவில் அறிவீர்கள் என்று நபியே நீர் கூறுவீராக. ஒருவனை இழிவுபடுத்தும் வேதனை யாருக்கு வரும்? நிலையான வேதனையும் யார் மீது இறங்குகிறது என்பதை அறிவீர்கள். நிச்சயமாக நாம் மனிதர்களுக்காக உண்மையை கொண்டு இந்த வேதத்தை உம்மீது இறக்கி அருளினோம். எனவே எவர் இந்த நேர்வழியை பின்பற்றி நடக்கிறாரோ அது அவருக்கே நல்லது. எவர் வழி தவறி கெடுகிறாரோ அது அவருக்கே தீயது. அன்றியும் நீர் அவர்கள் மீது பாதுகாவலர் அல்லர். அல்லாஹ் உயிர்களை அவை மரணிக்கும் போதும் மரணிக்காதவற்றை அவற்றின் நித்திரையிலும் கைப்பற்றி பின்பு எதன் மீது மரணத்தை விதித்து விட்டாலோ அதை தன்னிடத்தில் நிறுத்திக் கொள்கிறான். மீதி உள்ளவற்றை ஒரு குறிப்பிட்ட தவணை வரை வாழ்வதற்காக அனுப்பிவிடுகிறான். சிந்தித்து பார்க்கும் மக்களுக்கு நிச்சயமாக அதில் அத்தாட்சிகள் இருக்கின்றன. அவர்கள் அல்லாஹ் அல்லாதவற்றை தங்களுக்கு பரிந்து பேசுபவர்களாக எடுத்துக் கொண்டார்களா? நபியே, கூறுவீராக, அவை எந்த சக்தியையும் அறிவையும் பெறாமல் இருந்த போதிலுமா என்று. பரிந்து பேசுதல் எல்லாம் அல்லாஹுவுக்கே உரியது. வானங்களுடையவும் பூமி உடையவும் ஆட்சி அவனுக்கே உரியது. பின்னர் அவனிடமே நீங்கள் மீட்டப்படுவீர்கள் என்று நபியே நீர் கூறுவீராக. மேலும் அல்லாஹுவின் பெயர் மட்டும் தனித்தவனாக கூறப்பட்டால் மறுமையில் ஈமான் கொள்ளாதவர்களின் இருதயங்கள் சுருங்கி விடுகின்றன. மேலும் அவனையன்றி மற்றவையின் பெயர்கள் கூறப்பட்டால் உடனே அவர்கள் பெரிதும் மகிழ்வடைகிறார்கள். அல்லாஹுவே, வானங்களையும் பூமியையும் படைத்தவனே, மறைவானவற்றையும் பகிரங்கமானவற்றையும் அறிபவனே, உன் அடியார்கள் வேறுபட்டு தமக்கு இடையே தர்க்கித்துக் கொண்டிருக்கும் விஷயத்தில் நீதான் தீர்ப்பு செய்வாய் என்று நபியே நீர் கூறுவீராக. மேலும் அநியாயம் செய்தவர்களிடம் பூமியில் உள்ள யாவும் அத்துடன் அதுபோன்றதும் இருக்குமானாலும் நிச்சயமாக மறுமை நாளின் கொடிய வேதனைக்கு அதிலிருந்து விடுதலை பெற அவை அனைத்தையுமே ஈடாக கொடுத்துவிட நாடுவார்கள். மேலும் அவர்கள் எண்ணி பார்த்திராதவையெல்லாம் அல்லாஹுவிடம் இருந்து அவர்களுக்கு வேதனையாக வெளியாகும். அன்றியும் அவர்கள் சம்பாதித்த தீமைகள் அவர்களுக்கு வெளியாகும். மேலும் எதை கொண்டு அவர்கள் பரிகாசம் செய்து கொண்டிருந்தார்களோ அதுவும் அவர்களை சூழ்ந்து கொள்ளும். மனிதனை ஏதேனும் ஒரு துன்பம் தீண்டுமானால் அவன் நம்மையே பிரார்த்தித்து அழைக்கிறான். பிறகு நம்மிடம் இருந்து அவனுக்கு ஒரு பாக்கியத்தை கொடுத்தோமானால் அவன், இது எனக்கு கொடுக்கப்பட்டதெல்லாம் என் அறிவின் காரணமாகத்தான் என்று கூறுகின்றான். அப்படி அல்ல, இது ஒரு சோதனையே. ஆனால் அவர்களில் பெரும்பாலோர் இதை அறியமாட்டார்கள். இவர்களுக்கு முன் இருந்தவர்களும் இவ்வாறுதான் கூறிக்கொண்டிருந்தார்கள். ஆயினும் அவர்கள் சம்பாதித்தது எதுவும் அவர்களுக்கு பயனளிக்கவில்லை. ஆகவே
அவர்கள் சம்பாதித்ததன் தீமைகள் அவர்களை வந்தடைந்தது. இன்னும் இக்கூட்டத்தவர்களிலும் அநியாயம் செய்கிறார்களோ அவர்களுக்கு அவர்கள் சம்பாதித்ததன் தீமைகள் விரைந்தே வந்து சேரும். அன்றியும் அவர்கள் அல்லாஹுவை தோற்கடிக்க முடியாது. நிச்சயமாக அல்லாஹ் தான் நாடியவர்களுக்கு உணவு சம்பத்துகளை விசாலமாக்குகிறான், சுருக்கியும் விடுகிறான் என்பதை அவர்கள் அறியவில்லையா? ஈமான் கொள்ளும் மக்கள் சமூகத்துக்கு நிச்சயமாக இதில் திடமான அத்தாட்சிகள் இருக்கின்றன. என் அடியார்களே, உங்களில் எவரும் வரம்பு மீறி தமக்கு தாமே தீங்கிழைத்துக் கொண்ட போதிலும் அல்லாஹ் உடைய ரஹ்மத்தில் அவர் நம்பிக்கை இழக்க வேண்டாம். நிச்சயமாக அல்லாஹ் பாவங்கள் யாவையும் மன்னிப்பான். நிச்சயமாக அவன் மிக்க மன்னிப்பவன், மிக்க கருணை உடையவன் என்று நான் கூறியதை நபியே நீர் கூறுவீராக. ஆகவே மனிதர்களே, உங்களுக்கு வேதனை வரும் முன்னரே நீங்கள் உங்கள் ரப்பின்பால் திரும்பி அவனுக்கே முற்றிலும் வழிபடுங்கள். வேதனை வந்துவிட்டால் பின்பு நீங்கள் உதவி செய்யப்பட மாட்டீர்கள். நீங்கள் அறியாத விதத்தில் திடீரென உங்களிடம் வேதனை வரும் முன்னரே உங்கள் ரப்பினால் உங்களுக்கு அருளப்பட்ட அழகானவற்றை பின்பற்றுங்கள். அல்லாஹுவுக்கு நான் செய்ய வேண்டிய கடமைகளில் குறை செய்து விட்டதன் கை சேதமே, பரிகாசம் செய்பவர்களில் நிச்சயமாக நானும் இருந்தேனே என்று ஒவ்வொருவரும் கூறாமல் இருப்பதற்காகவும், அல்லது அல்லாஹ் எனக்கு நேர்வழியை அறிவித்திருந்தால் நானும் பயபக்தி உடையவர்களில் ஒருவனாகி இருப்பேனே என்று கூறாமல் இருப்பதற்காகவும், அல்லது வேதனையை கண்ட சமயத்தில் உலகத்திற்கு நான் மீண்டும் செல்ல வழி உண்டாகுமாயின் அழகிய நன்மை செய்வோரில் ஒருவனாக நானும் ஆகிவிடுவேனே என்று கூறாமல் இருப்பதற்காகவும் பதில் கூறப்படும். மெய்யாகவே என்னுடைய வசனங்கள் உன்னிடம் வந்தன, ஆனால் அவற்றை நீ பொய்ப்பிக்க முற்பட்டு பெருமையடித்தாய், கர்வம் கொண்டாய், நிராகரிப்பவர்களில் ஒருவனாகி இருந்தாய். அன்றியும் அல்லாஹுவின் மீது பொய்யுரைத்தார்களே, அவர்களுடைய முகங்கள் மறுமை நாளில் கருத்துப் போயிருப்பதை நீர் காண்பீர். பெருமையடித்துக் கொண்டிருந்த இவர்களின் தங்குமிடம் நரகத்தில் இருக்கிறதல்லவா? எவர் பயபக்தியுடன் நடந்து கொள்கிறார்களோ அவர்களை அல்லாஹ் வெற்றியை கொண்டு ஈடேற்றுகிறான். அவர்களை தீங்கும் தொடாது, அவர்கள் துக்கமடையவும் மாட்டார்கள். அல்லாஹ்தான் அனைத்து பொருட்களையும் படைப்பவன், இன்னும் அவனே எல்லா பொருட்களின் பாதுகாவலனும் ஆவான். வானங்களினுடையவும் பூமியினுடையவும் சாவிகள் அவனிடமே இருக்கின்றன. ஆகவே எவர் அல்லாஹுவின் வசனங்களை நிராகரிக்கின்றார்களோ அவர்கள்தான் நஷ்டவாளிகள். அறிவிலிகளே, நான் அல்லாஹ் அல்லாதவற்றை வணங்க வேண்டும் என்று என்னை நீங்கள் ஏவுகிறீர்களா என்று நபியே நீர் கூறுவீராக. அன்றியும் உமக்கு முன் இருந்தவர்களுக்கும் வஹி மூலம் நிச்சயமாக அறிவிக்கப்பட்டது என்னவென்றால், நீவிர் இறைவனுக்கு இணை வைத்தால் உம் நன்மைகள் யாவும் அழிந்து நஷ்டமடைபவர்களாகி விடுவீர்கள் என்பதுவே ஆகும். ஆகவே நீர் அல்லாஹுவையே வணங்குவீராக, மேலும் அவனுக்கு நன்றி செலுத்துபவர்களில் நின்றும் இருப்பீராக. அல்லாஹுவின் கண்ணியத்துக்கு தக்கவாறு அவர்கள் அவனை கண்ணியப்படுத்தவில்லை. இன்னும் இந்த பூமி முழுதும் கியாம நாளில் அவனுடைய ஒரு பிடிதான். மேலும் வானங்கள் அனைத்தும் அவனுடைய வலக்கையால் சுருட்டப்பட்டதாக இருக்கும். அவர்கள் இணை வைப்பதை விட்டும் அவன் மகா தூயவன். எக்காலம் ஊதப்பட்டால் உடன் வானங்களில் உள்ளவர்களும் பூமியில் உள்ளவர்களும் அல்லாஹ் நாடியவர்களை தவிர மூர்ச்சித்து விடுவார்கள். பிறகு அதில் மறுதடவை ஊதப்பட்டதும் உடன் அவர்கள் யாவரும் எழுந்து எதிர்நோக்கி நிற்பார்கள். மேலும் பூமி தன் ரப்புடைய ஒளியை கொண்டு பிரகாசிக்கும். அவர்களுடைய குறிப்பேடு அவர்கள் முன் வைக்கப்படும். இன்னும் நபிமார்களும் சாட்சிகளும் கொண்டு வரப்படுவார்கள். அவர்களிடையே நியாயமாக தீர்ப்பளிக்கப்படும். அன்றியும் அவர்கள் சிறிதும் அநியாயம் செய்யப்பட மாட்டார்கள். ஒவ்வொரு மனிதனும் தான் செய்ததற்குரிய கூலியை முழுமையாக பெறுவான். மேலும் அவன் அவர்கள் செய்தவற்றை நன்கறிந்தவன். அந்நாளில் நிராகரித்தவர்கள் அணி அணிகளாக நரகத்திற்கு இழுத்துக் கொண்டு வரப்படுவார்கள். அவர்கள் அங்கே வந்தவுடன் அதன் வாசல்கள் திறக்கப்படும். அதன் காவலர்கள் அவர்களை நோக்கி, உங்களிலிருந்து அல்லாஹுவின் தூதர்கள் உங்கள் ரப்புடைய வசனங்களை உங்களுக்கு ஓதி காண்பிக்கிறவர்களாகவும்,
இந்த நாளை நீங்கள் சந்திக்க வேண்டும் என்பதை பற்றி உங்களை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்பவர்களாகவும் உங்களிடம் வரவில்லையா என்று கேட்பார்கள். இதற்கு அவர்கள் ஆம் வந்தார்கள் என்று கூறுவார்கள். எனினும் நிராகரிப்பவர்களுக்கு வேதனை பற்றிய வாக்கு உண்மையாகிவிட்டது. நரகத்தின் வாயில்களுள் நுழைந்து விடுங்கள், என்றென்றும் அதில் தங்கிவிடுங்கள் என்று அவர்களுக்கு கூறப்படும். பெருமை அடித்துக் கொண்டிருந்தோருடைய தங்குமிடம் மிகவும் கெட்டது. எவர் தம் இறைவனுக்கு பயபக்தியுடன் நடந்து கொண்டார்களோ அவர்கள் அணி அணிகளாக சொர்க்கத்தின்பால் கொண்டு வரப்படுவார்கள். அங்கு அவர்கள் வந்ததும் அதன் வாசல்கள் திறக்கப்படும். அதன் காவலர்கள் சலாமுன், நீங்கள் மனம் பெற்றவர்கள், எனவே சொர்க்கத்தின் வாசல்களில் பிரவேசியுங்கள், என்றென்றும் அதில் தங்கிவிடுங்கள் என்று அவர்களிடம் கூறப்படும். அதற்கு சொர்க்கவாசிகள், அல்ஹம்துலில்லாஹ், அவன் தன் வாக்குறுதியை எங்களுக்கு உண்மையாக்கி வைத்து சொர்க்கத்தில் நாம் விரும்பும் இடமெல்லாம் சென்றிருக்க அப்பூமியை எங்களுக்கு உரிமையாக்கி வைத்தான் என்று கூறுவார்கள். எனவே நன்மை செய்தோரின் கூலி இவ்வாறு நன்மையாகவே இருக்கிறது. இன்னும் மலக்குகள் தங்கள் இறைவனை புகழ்ந்து தஸ்பீஹ் செய்த வண்ணம் அர்ஷை சூழ்ந்து நிற்பதை நீர் காண்பீர். அப்பொழுது அவர்களுக்கு இடையே சத்தியத்தை கொண்டு தீர்ப்பளிக்கப்படும். அகிலங்களுக்கெல்லாம் இறைவனாகிய அல்லாஹுவுக்கே புகழ் அனைத்தும் என்று யாவராலும் கூறப்படும்.